டேஸ்ட் தி டெய்லி. திருநெல்வேலியில் அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதி ரீதியான மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக நீதி என்று மேடையில் மட்டும் பேசும் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியில் சாதி ரீதியான மோதல்கள் நடப்பது தொடர்கதையாகியுள்ள நிலையில் பள்ளிகளிலேயே இதுபோன்ற சம்பவம் நிகழ்வது கவலையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சமத்துவம் பேணும் கல்வியின் உறைவிடமாம் பள்ளிகளில் சாதி மதம் உள்ளிட்ட பிரிவினைவாதத்திற்கு என்றும் இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்றும் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வெற்று விளம்பர வார்த்தைகளை மட்டும் கூறுவதை விடுத்து பள்ளிக்கூடங்களில் சாதிய பிரிவினைகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறு விடியா திமுக முதல்வரை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார்.